பிழங்கும் கட்பகக்கனியே கரையிலா கருணைமா கடலே. மற்றவர் அறியா மாணிக்க மலைய மதிப்பவர் மணமணி விளக்கே. செற்றபுரங்கள் என் திருவீலி மடையில் வீற்றிருக்கும் கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிருமே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நிறையா நபர்கள் நான் பார்த்து சந்திக்கும் பொழுது, சார் இந்த ஆன்மீக தகவல் நீங்கள் சொன்ன விஷயங்களில் நான் வந்து வெற்றிலை மாலை ஆஞ்சனை இருக்க மாட்டேன்னா பெரிய மாற்றம் ஏற்பட்டது சார். அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்கனி மாலை போட்டேன். அந்த நெல்லிக்கனி மாலையில் பெரிய சந்தோஷம், எங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சில காரியங்கள் நடைபெற்றிருக்கு, வெற்றி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில், முருகாசேஸ் யூடியூப்பில் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் அது சொல்கிறதையும் ஆன்மீக தகவல் புஸ்தக வெளியீட்டில் அவங்க பகிர்ந்ததையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய மாணவர்கள் அற்புதமாக இதை பயிற்சி பெற்றுட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விளக்கு பூஜை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி செய்யக்கூடிய அற்புதமான பூஜை. இதில் நிறைய பேர் பங்கெடுத்துட்டுருக்கா வெளிநாட்டிலிருந்து. சார் நான் பூஜைக்கு என்னால் பங்கெடுக்க முடியல, ஆனால் என் பேர் சங்கல்பத்தில் சேர்த்துருங்கோன்னு சொன்னான். நீங்கள் பார்த்துருப்பேல், இப்போ கூட சுப்பிரமணிய திருசதி சங்கல்பம் ரொம்ப அழகாக பண்ணோம், அதையும் நம்ம முருகாசேஸ் யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். இந்த விளக்கு பூஜையும் அந்த மாதிரி சிறப்பாக பண்ண போகிறோம் சென்னையில். இதுக்கு பதிவு பண்ணிக்கிறவங்க 7397394829க்கு தொடர்பு கொண்டு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா வடபழனி நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னோம், வேளச்சேரியில் ஆரம்பிச்சிருக்கோம், அதே மாதிரி மதுரையில் அவங்க பேசிட்டுருக்காங்க, சேலத்தில் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இப்படி எல்லா இடங்கள்லேயும். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா 100 ஃபீட் ரோட்டில் இதை பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பூ மார்க்கெட்லேயும் இதை நம்ம பண்ணியிருக்கோம். திருப்பூரில் பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இதை நம்ம வந்து ஆன்மீக தகவல் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இப்படி எல்லா இடங்கள்லேயும் ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து கொடுத்துட்டுருக்கோம். இன்னொருத்தர் மும்பையில் கேட்டிருக்காங்க, பாருங்களேன் இறைவன் அனுக்கிறதுல எப்படியெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட அற்புதமான கேள்வி, வீட்டில் வந்து வாஸ்து ரீதியாக படிக்கட்டுக்கு என்ன கிரகம்னு கேட்டிருந்தேன், கேது. இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான கேள்வி, தர்பம் இருக்குது பார்த்தலா, நம்ம வந்து ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மோதிர விரலில் இப்படி போடுவோம், அந்த தர்பையில் செஞ்ச மோதிர மாதிரி செஞ்சு போடுவோம். அதற்கு என்ன பெயர், என்னென்னு சொல்லி கூப்பிடுவா, என்னென்னு சொல்லி அதை சொல்லுவா, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டா சார் நீங்கள் வாஸ்துன்னு சொல்கிறீங்களே, வாஸ்து வந்து விசிட் பண்ணுறாளா? எஸ், நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் வாஸ்து நிபுணர்கள் நம்ம வந்து பார்க்குறா. சனி ஞாயிறு மட்டும் நிறைய இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. எதிரிகள் ஒரு மனிதனுக்கு வேலையிலையும் தொழிலையும் இருந்துருக்கான். வேலைனா அவர் முந்தி வேலை செஞ்ச இடம், இப்போ வந்து சொந்த தொழில் பண்ணுறார். அப்போது அவர் தொழிலில் இருந்துருக்கார், அவருக்கு என்ன பண்ணோன்னு தெரில. அப்போ அவர் ரொம்ப நாள் கழித்து ஒரு வயசானவரை போய் சந்திக்கிறார். ஐயா, எனக்கு ஒரு சின்ன மன சங்கடம், நீங்கள் தொழிலில் வந்து நல்லா வெற்றி பெற்றுருக்கல, இன்றைக்கி உங்கள் பசங்கள்லாம் நல்லா தொழில் பண்ணிட்டுருக்கா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி, என் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, தொழில் ரீதியாக நான் முன்னேறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இவா இதை பண்ணுறா, அவா அதை பண்ணுறா, அவா இதை பண்ணுறா, இவா இதை பண்ணுறான்னு அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தார். சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் இப்படியே பார்த்து, ஓ அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறார். ஒரு 100 கிலோமீட்டர் கொஞ்ச நேரம் அது இருட்டாகல் அவர் அப்படியே பார்த்துட்டு போகிறார். சரி, அப்படியே திரும்ப ரோட்டை அப்படின்னு சொன்னால் இருட்டாகிறது, ஒரு 8 மணி ஆகுது, அப்படியே வராங்க. 10 மணிக்கு வந்து சேர்றாங்க. எப்படி இருந்தது ட்ராவல்னாலும் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் கூட போயிட்டு வந்தது. சரி, இப்போ நீ என்ன பண்ணின அப்படிங்க, உன்னுடைய கியர் வந்து நீ ஆட்டோமேட்டிக்காக போட்ட கரெக்டா? ஆமாம். கிளச்சை கரெக்டாக மிச்ச கரெக்ட், எக்ஸலேட்டரை கரெக்டாக போட்ட, பிரேக் போட வேண்டிய இடத்துல பிரேக் போட்ட, அதே மாதிரி உனக்கு எழுத்தாப்பில் வண்டி வந்தது நிறைய லைட்டு வந்து உன்னுடைய வண்டியை விட பார்த்துட்டேன்னா அப்படி
லைட் இருந்தது. அதையும் சமாளித்து அதை பார்க்காம ரோட்டை மட்டும் பார்த்து ஓட்டினேன். உன் சைடில் வண்டி வந்தது. நீ திரும்பும்போது நிறைய இடங்களில் பேரிகேட்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வந்தது. எப்படி அழகாக நீ வந்து ஓட்டின்னு வந்த. ஒரு க்ஷணம் மாறி இருந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா இல்லை, 3 மணி நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன், இதையும் பார்த்துட்டே இருந்தேன், கொஞ்ச நேரத்தில் பாட்டு கேட்டோம், கரெக்டாக 2 நேரம் ஆச்சு, பகலும் இருந்தது இருட்டும் இருந்தது, அழகாக டிரைவ் பண்ணிட்டு வந்துவிட்டேன், அந்த இருட்டுக்கு தேவையான மாதிரி லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அந்த ஸ்பீடை கம்மி பண்ணிட்டேன். இதுதான் சார் தொழில். எல்லா மனிதர்களும் வருவாங்க, போட்டி போடுவா, எல்லா விஷயங்களும் இருக்கு. அந்த வண்டியை நீ எப்படி இயக்கினாயோ அதே போன்று உன் தொழிலை இயக்கி விட்டா என்றால் எந்த கவலையும் கிடையாது. புலம்பவே புலம்பாத, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத, உனக்குள்ள இன்பில்டா இருக்கக்கூடிய இந்த விஷயம் உனக்கு உதவி செய்யும், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னோன்னா ஒரு பெரிய உற்சாகமாச்சு. உடனே போறார், தொழில் செய்கிறார், கொஞ்ச நாட்களில் வரார், ஐயா நான் 100 மடங்கு வித்தியாசமாக மாறிட்டேன், எனக்கு 10 மடங்கு உயர்ந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுற, புது காரை வாங்குற, புது வீட்டை வாங்குற, புதுசாக தொழிலையும் ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இந்த உதாரணம் பெரிய உதாரணமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, இன்றைக்கி உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 25/2/2021 சார்வரி வருஷம் ஆசி மாதம் 13ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மதியம் 12:27 வரை, பின்பு ஆயில்யம். இன்றைய திதி த்ரயோதசி, மாலை 4:30 வரை, பின்பு சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், பூராடம் உத்திராடம் நல்ல நேரம். காலை 10:30 முதல் 11:30 வரை ராகு காலம், மதியம் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்டம், காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்னைக்கு சுபமுகூர்த்த நன்னாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமைக்கு ரொம்ப விசேஷம் உண்டு, ஆனால் வியாழக்கிழமைக்கு ஒரு தோஷமும் உண்டு. எப்படின்னு பார்க்குறீங்களா, நல்லா கவனிச்சு பாருங்க. வியாழக்கிழமை முதல் ஹோரை என்ன, குரு ஹோரை. இந்த குரு ஹோரையில் தான் யமகண்டம் வரும். அப்போது குரு ஹோரை சிறப்பு, ஒரு நாள் அன்னைக்கு அந்த ஹோரை சிறப்பு, அந்த ஹோரை அப்பவே யமகண்டம் வந்துடுது. அப்போ வியாழக்கிழமைக்கு எல்லாமே சிறப்பு இருக்கு, ஆனால் காலையில் சொந்த ஹோரையை நம்ம எந்த விஷயத்தையும் எடுக்க முடியாது. ஏன், எதனால் அப்படின்னு பார்த்தா, வியாழனுக்கும் தோஷம் உண்டு. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிட கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுப்போம், அதில் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். சரி, இன்னைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் ராசி பலன் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, பிஸ்னஸ், தொழில் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், குழந்தைகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணுவேன், புதுசாக ஒரு காரியத்தை பண்ணுவேன், சந்தோஷப்பட்டுடுவேன், பெரிய முயற்சி வெற்றியை தரும். பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம், திடீர் பதவிகள் உண்டு. சில பேர் சில விஷயத்தை நோக்கி பெருமையாக பேசுகிற மாதிரி இருக்கும், பெருமையை நம்பிவே செய்யாது, எல்லாமே உங்களை சுற்றி அழகாக ஏற்படும். இறைவனுடைய கருணை, ஆரோக்கியத்தில் அக்கறை என்பதை, வயசான வாழ கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்துக்குள். அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர், சில நேரம் வேண்டுதலை மறந்துடுவோம். நீ வேண்டுதலை நிறைய வச்சிருக்காரெல்லாம் முதல்ல அது தீர்த்துடும். தொழிலுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பாத்திர சம்பந்தமான கடை வச்சுருக்கோம், கிரானைட் பிஸ்னஸ், ஒரு கம்பெனியில் CEO, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அனுகூல்யம் உண்டு. ஃபினான்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், வாய்ப்புகள் நிறைய எதிர்பார்த்துன்னு இருக்கேன் சார், அற்புதமாக முடிகிற மாதிரி இருக்குது. ஆனால் தடங்கள் வருது, தடங்கள் தீரும், அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பெருமை வைக்கக்கூடிய நல்லனர், ஏது விஷயம் நடந்தாலும் சரி பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கும். பண வரவுகள் கூடி வரும். சரி, நம்ம ஒரு சங்கடத்திலிருந்து ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கலாம், அவா சங்கடத்தை பற்றி பேசிட்டு இருப்பா, கடைசியில் அப்படியே சுச்சுவேஷன் மாறிடும், அதையும் கேட்டு சமாதானப்படுத்திட்டுருவேன்.
தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பா இருக்கிறது போதும்பா அப்படிங்கிற நிறைவுகள் வரும் திருமண விஷயங்கள் கைகூடும் டிவி ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கணும் தொழிலை மேம்படுத்தணும்னு நினைச்சிருக்க வாழ்க்கை வெற்றி உண்டு நல்ல மனிதர்களை இன்னைக்கு சந்திப்பேன் அதிர்ஷ்டமான என் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் என்ன பண்றது என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனை செலவுகள் இருக்க வரவுகள் வரும் கவலைப்படாதீங்க கடை வச்சிருக்கிறவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 எனும் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே அப்பப்போ சில விஷயங்கள் பயம் ஏற்படும் அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பேணுவா எல்லாம் முடியாத தினத்துல முடிவெடுத்துட்டோமே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்துக்கு போறோம்னா மறக்காம அந்த பொருட்கள் எடுக்கணும் யதார்த்த மறதிகள் இருக்கும் சில முன்னேற்றம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே புகழுண்டு வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு ஒரு இடத்தை நினைச்சுட்டு இருப்பில் போக முடியாது அந்த இடம் இருக்கும் பார்க்க போக முடியாது பெத்த தாய் தந்தையருக்கு எதேனும் நம்ம பண்ணணுன்ற எண்ணங்கள் மனசுல அவளை போய் பார்க்கணும் இந்த மாதிரி துளாராசி என்பவர்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் எமோஷனலா ஃபீல் பண்ணுவீங்க தெய்வீக வழிபாடு துணை நிற்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 இனம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே ஆதாயத்தோட சில காரியம் பண்ணுவேன் எது நடக்கும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கை பாத்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் தோணும் கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவா கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்க கோயில்ல பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க வாஸ்து நிபுணரா இருந்துட்டு இருக்கிறவங்க திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க தியேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க கடை வச்சுட்டு இருக்கிறவங்க கார்மெண்ட் சம்பந்தமா பண்றவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி அன்பர்களே அப்பப்போ சில காரியத்தை எடுத்து பண்ணிவிடுவோம் ஆனால் பயம் இருக்கும் அல்லாமா வேண்டாம் சரியா தவறா பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவான் அப்படி அதில் கவலையில் இருந்தால் ஒரு நாள் விட்டுருங்க தப்பே கிடையாது புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கலாம் புதிய விஷயங்களில் கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை ஒரு பொருளை அதீத காசு கொடுத்து வாங்க வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களே அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிப்பேன் நடக்கட்டும் 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 விடா முயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கு குழந்தையில பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா மாறி சில விஷயத்துல உங்களை நீங்க மைண்ட டைவர்ஷன் பண்ணு இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கோம் மருத்துவராக இருந்துட்டு இருக்கோம் கிளினிக் வச்சுட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கோம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் கான்ட்ராக்ட் பேஸ்ல அரசாங்கத்தில் எடுத்து பண்றவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு டாக்டரேட் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்கள் லாபங்கள் உண்டு இடம் பொருள் வீடு மனை தோட்டங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தரும் ஒரு பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் அது நடக்கும் யாரேனும் உதவி கேட்டு செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி செய்யறதுக்கு 1000 தடங்களும் வாளுடைய சப்ஜெக்ட் எடுத்தால் மட்டும் தடங்கள் வரதேன்னு யோசனை குழந்தைகளுடைய நல்ல நல்ல அக்கறை கொள்ளுவேன் உங்ககிட்ட கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிச்சிருவீங்க சில தடங்கல்கள் இருக்கும் அதெல்லாம் இறைவன் பார்த்து பாருங்கிற நம்பிக்கை இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கு இன்றைய தினத்தில் நிறைய கற்றுக்கணும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தணும்ன்ற எண்ணம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான
மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு மீன ராசி அன்பர்கள் உயர்ந்த சிந்தனைகள் சொந்த பந்தங்களை சந்திக்கிறது சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுறது புதிய விஷயத்தை எடுத்து பண்ணுவேன் செலவுகளா எடுத்தேன்னு யோசிப்பல் வரவுகள் வந்துடும் யாரேனும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பான் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் நிறைய பேர் இவாளுக்கு என்ன இவாளுக்கு என்ன இவாளுக்கு என்ன இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே இருப்பான் சொல்லட்டுமே தப்பு கிடையாது சில புது ஐடியாஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் ரொம்ப கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் அனிமேஷன் படிச்சவன் ஐடியில் ஒர்க் பண்ணுறவன் கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க வண்டி வாகனம் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் அனுகூல்யத்தை தரும் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம் அடுத்தது ஆன்மீகத்தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக ப்ராசஸில் சார் எனக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு சார் ஒன்று விட்டா ஒன்று வழக்குகள் ஒன்று விட்டா ஒன்று பயம் ஒன்று விட்டா ஒன்று வேலை ஒன்று விட்டா ஒன்று திருஷ்டி நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டவா வாளுக்கு ஒரு அற்புதமான பிராயச்சித்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அழகாக வெத்தனை எடுத்துக்கோங்க ஜெயவின்னு சொல்லுவா அதாவது வெண்கடுகு இந்த வெண்கடுகுக்கு அருமையான பலன்கள் உண்டு அந்த காலத்தில் ஒரு ஹோமம் ராஜசூய ஜபம்னு ராஜாக்கள் பண்ணக்கூடியது வெற்றிக்காக பண்ணக்கூடியது அது அத்தனையும் பார்த்துட்டேன்னா ஜெயாதி மந்திரங்களை கொண்டது ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அம்பாளை வழிபட்டது ரொம்ப விசேஷம் அந்த அத்தனை பூஜைகள்லையும் வெண்கடுகை உபயோகப்படுத்துவார்கள் ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு நான் சொல்றது அற்புதமாக புரியும் அத்துணை வசியங்களை கொண்டது அத்துணை பலத்தை கொண்டது இந்த வெண்கடு அப்பேற்பட்ட அந்த வெண்கடுகை ஒரு வெற்றிலையில வச்சு அது அழகாக மடிச்சு அம்பாளுடைய பாதத்தில் வச்சு எடுத்து ஜோப்பில் வச்சுக்கோங்க முடிஞ்சா மஞ்சள் கையில் கட்டிக்கலாம் செவப்பு கையில் கட்டி ஜோப்பில் வச்சுக்கோங்க அப்படி எடுத்து போட்டு ஜாம்னு அந்த காரியத்தை போங்க துர்கையை மனசார வேண்டிக்கோங்க அற்புதமாக அந்த காரியம் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த வெத்தலை என்ன பண்ணுறது வீட்டுக்கு வரும்போது அழகாக அந்த வெத்தலை எடுத்து செடியில் போட்டுடலாம் ஏன்னா எங்கேயாவது வெளியில் போட்டுடலாம் வெண்கடுகோட போட்டுடலாம் வரும்போது கை கால் கழுவிட்டு வரணும் திருப்பி அடுத்த நாள் இதை தொடர்ந்து பண்ணி பாருங்க வெத்தையை வெண்டும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த காம்பை மட்டும் எடுத்துடணும் அவ்வளவு அற்புதமான பலன்கள் உண்டு உங்க வீட்டில் பெரியவங்கள் இருந்தால் அதை கேட்டு பாருங்க அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க குருமார்கள்ட்ட கேட்டு பாருங்க வெண்கடுகுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இந்த பிராயசித்தம் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு புரியும் இதுக்கு பேர் ஜெயவி அப்படின்னு பேர் வெண்கடுகு ஆக இன்றைய தினத்தில் அற்புதமான இந்த பிராயச்சித்தம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரி ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி